வணக்கம் நேர்களே மற்ற கண்ணோட்டம் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று பன்னிரெண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை நேர்களை சந்திக்கிறோம் இந்த நாளும் இனி வரக்கூடிய நாட்களும் சந்தோஷமாக அமைய நேர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதானமான செய்திகளை எடுத்துக் கொள்ளலாம் அந்த வகையில் முதலாவதாக வீரகேசிறி பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாக தமிழ் பேசும் ஒருமித்து செயல்பட பேச்சுகளில் நான்கு தரப்பிடையே கொள்கை அளவில் இணக்கம் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது நாடாளுமன்றத்தை தமிழ் பேசும் கட்சிகள் ஒருமித்து செயல்படுவதற்கு முயற்சித்து வருகின்ற நிலையில் இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கொள்கை அளவில் இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை தமிழரசு கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து வெளியேறியுள்ள வெளியேறியுள்ள ஃபிளட் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய தரப்புகளிடையில் முதல்கட்ட பேச்சுகள் இடம்பெற்றுள்ளன குறித்த பேச்சுவார்த்தையின் போது கொள்கை அளவில் இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக தரப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது பத்திரிகையை பிரதான செய்தியாக உள்ளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நிதி வழங்குங்கள் ஜனாதிபதியிடம் ஆணைக்குழு எழுத்து மூலம் கோரிக்கை என்ற ஒரு தலைப்போடு செய்தி வெளியாகி இருக்கிறது

அரசாங்கத்தின் புதிய வரிக் கொள்கையை மீளப்பெருமாறு வலியுறுத்தி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாளை திங்கட்கிழமை நான்கு மாகாணங்களில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது தமக்கான தீர்வுகள் கிடைக்கப்பெறாத பட்சத்தில் செவ்வாய்கிழமை முதல் ஏனைய அனைத்து மாகாணங்களிலும் தொழிற்சங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய மற்றும் ஊடக குழு உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது

வரியை பில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது வீரகேஸ் பத்திரிகை நடத்த பிரதான செய்தியாக வர்த்தகர்கள் பல்துறை சார்ந்த கடன் பெருநர்களுக்கு புதிய சலுகைகள் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் நோக்கில் இலங்கை மத்திய வங்கி நடவடிக்கை என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது பல்துறை சார்ந்த வர்த்தகர்கள் மற்றும் தனியார் துறையினர் ஏற்கனவே பெற்ற கடன்களை மீள செலுத்துவதற்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் முடிவடைந்திருக்கும் நிலையில் அவர்களின் கடன் செலுத்துகை இலகுபடுத்தும் நோக்கில் மேலதிக சலுகைகளை வழங்குமாறு நிதியியல் கட்டமைப்புகளுக்கு அறிவுறுத்தியிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது வீரகேசரி பத்திரிகை நடத்த பிரதான செய்தியாக நாம் கப்பம் கோருவது உண்மை என்றால் பகிரங்கமாக நிரூபித்து காட்டுங்கள் ஆளும் எதிர்க்கட்சிக்கு தேசிய மக்கள் சக்தி சவால் என்ற தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது தேசிய மக்கள் சக்தியிடம் ஆட்சியை ஒப்படைப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் ஆளும் கட்சியும் ஏனைய எதிர்கட்சிகளும் தேசிய மக்கள் சக்தி தொழிற்சங்கங்களூடாக நிறுவனங்களை அச்சுறுத்தி கப்பம் கூறுவதாக அடிப்படையற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது வேரகை சிறை நடத்த பிரதான செய்தியாக கொழும்பு உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் வள்ளி மாசடைவு அதிகரிப்பு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்றொரு தலைப்போடு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது நாடளாவிய ரீதியில் உள்ள பல மாவட்டங்களில் நேற்று தினம் வள்ளி மாசடைவு அதிகரித்ததாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய கொழும்பில் காற்று தரக்குறியீடு எழுநூற்று ஆக குறிப்பிடப்பட்டுள்ளது இளமூதா நேரத்தில் அடையாளப்படுத்தப்படும் குறியீட்டு எண் கடும் சுகாதாரமற்ற நிலையை காண்பிக்கின்றது இதேவேளை மன்னார் மாவட்டத்தில் காற்றின் தரக்குறியீடு நூற்று மூன்றாக குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இவைய இன்றைய தினம் வெளியாகிறது பத்திரிகையின் பிரதானமான செய்திகளாகும் அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகளை எடுத்துக் கொள்ளலாம் தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்தியாக ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியை தடுக்க மூன்று வருடத்தில் ஐந்து பில்லியன் டாலர் விடுவிப்பு வெளிநாட்டு அந்நிய செலாவணியில் அதிகரிப்பே ரூபாவின் பெருமதி அதிகரிக்க காரணம் என்ற தலைப்போடு செய்தி வெளியாகி இருக்கிறது ரூபாயின் பெருமதை கடந்த சில வாரங்களாக அதிகரித்து வருவதற்கு காரணம் வெளிநாட்டு அந்நிய செலாவணி அதிகமாக நாட்டுக்கு கிடைத்து வருகின்றமையே என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் ரூபாவின் பெருமதி குறைந்து செல்வதை தடுப்பதற்காக மூன்று வருட காலத்தில் ஐந்து பில்லியன் டாலர்கள் விடுவிப்பு இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகையை பிரதான செய்தியாக ஆயிரத்தி தொண்ணூற்று நான்கு சுற்றுலா பயணிகளுடன் கப்பல் வந்தடைவு வெளியாகி இருக்கிறது அதிசொகுசு பயணிகள் கப்பலான பிரின்சஸ் குரூப் கப்பல் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இக்கப்பல் ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி நான்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் தொள்ளாயிரத்து ஆறு பணியாளர்களுடன் இலங்கையை வந்தடைந்தது என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகையின் அடுத்த பிரதான செய்தியாக அரசின் நிவாரண திட்டங்களில் மலையக மக்களையும் இணைப்பது அவசியம் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற தலைப்பு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அரசாங்கத்தின் நிவாரண வேலை திட்டங்களில் மலையக பெருந்தோட்ட மக்களும் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது தினகரன் பத்திரிகை நடத்த பிரதான செய்தியாக விரோத செயல்களில் ஈடுபட்டால் அரசு தொழில் வாய்ப்புகள் பதவி உயர்வுகள் இல்லை என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அரசு விரோத செயற்பாடுகள் மற்றும் முறையற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு அரசு தொழில் வாய்ப்புகளோ அல்லது பதவி உயர்வுகளோ கிடைக்காது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது பட்டதாரிகள் அரசாங்க சேவையில் அனைத்து வேலை வாய்ப்புகளுக்குமாக இணைத்துக் கொள்ளப்படும்போது பதவி உயர்வுகள் வழங்கும் போதும் அரசு விரோதமாக மற்றும் முறையற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனரா என்பது தொடர்பில் விசேட ஆய்வுகள் மேற்கொள்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அந்த செய்தியும் வெளியாகியிருக்கிறது இவை இன்றைய தினம் வெளியாகியிருந்த தினகரன் பத்திரிகையின் பிரதானமான செய்திகள் ஆகும் அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய விளையாட்டு செய்தி ஒன்றிருக்கிறது அதனையும் முடித்துக் கொள்ளலாம் இலங்கை அணிக்கு தீர்க்கமான நாள் இன்று என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது நியூசிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் இலங்கை அணி தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது கிறிஸ்டோஷில் நடைபெற்று வரும் இந்த டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது நாளான நேற்று ஆட்ட நேரம் முடியும் போது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக ஆடி வரும் இலங்கை அணி எண்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்துள்ளது அதாவது இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளை கைவசம் இருக்க அறுபத்தைந்து ஓட்டங்கள் முன்னிலை பெற்றிருக்கும் சூழலில் நியூசிலாந்துக்கு சவாலான வெற்றி இலக்கொன்று நிர்ணயிக்க இன்றைய தினத்தில் கடுமையாக போராட வேண்டியிருக்கும் என்றும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது

അടൻ കണ്ടി ഗാലി മറ്റു മാത്രൈ മാവട്ടങ്ങളിൽ പല ഇടങ്ങളിലും പിരവ് വേളുകളിൽ മഴ അല്ലെങ്കിൽ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യക്കൂടി വായ്പ കാണപ്പെടുന്നത് മേൽ മറ്റും തൻകരോര പ്രാദ്യങ്ങളിൽ കാളി വേളയിലും സിതളവും മഴ പെയ്യക്കൂടും പലത്ത കാറ്റും മിന്നൽ താക്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் பொத்துவில் தொடக்கம் மட்டக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் காங்கேசந்துரை தொடக்கம் மன்னார் புத்தளம் ஊடாக கொழும்பு வரையான அத்துடன் காலி தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் இன்றைய வானிலை தொடர்பாக இம்மோடு இணைந்திருந்தார் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிகின் அவர்கள் மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டும் நிகழ்ச்சியினுடாக சந்திக்கலாம் வணக்கம்